तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदया भूं आदित्या श्रोमय मङ्गलय बुधयक्ष गुरु सुकर सनियप्यच्च राघव केदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நவகிரக தோஷம் இருந்ததுன்னு வைங்களே அந்த நவகிரக தோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு அல்லது தப்பிக்கிறதுக்கு அல்லது தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி தெளிவாக பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் நவகிரகங்கள் அப்படிங்கிற ஒன்பது கிரகங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒன்பது கிரகங்களையுமே யோகத்தை கொடுக்காது யோகத்தை கொடுக்கவும் முடியாது அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் கிரகங்களுமே ஒருவருக்கு அவயோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது கிரகங்களுமே அவயோகத்தை கொடுக்க முடியாது அதை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இருக்காது ஆக இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் அவயோகத்தை கொடுக்கும் சுப கிரகம் அசுப கிரகம்னு சாஸ்திரப்படி சொல்லிப்பட்ட சொல்லப்பட்டிருந்தாலும் சுப கிரக திசா வரும்பொழுது யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற கூற்றுக்கு மேலே ஒரு சில பேருக்கு ஒரு சில ஜாதகத்தில் பாப கிரகம் வரும்பொழுது கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய அமைப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமை சிரமப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி குறிப்பிட்ட திசா வரும் பொழுது ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து வைங்களே நீங்கள் ஜாதகம் பார்த்து ஜோசியர்கிட்ட போய் இந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணுதா யோகத்தை கொடுக்குதா அவயோகத்தை கொடுக்குதா கஷ்டத்தை கொடுக்குதா அவமானத்தை கொடுக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நவ கிரகம் சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு தோஷம் வந்தது அப்படின்னா எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்கு எளிய பரிகாரம் உண்டு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷம் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு அவயோகம் இருந்தாலும் அந்த அவயோகத்திலிருந்து அந்த தோஷத்திலிருந்து உங்களை உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தாத்பரியமான பரிகாரங்கள் அதாவது தாத்பரியமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த கிரகத்துடைய தோஷத்திலிருந்து முழுமையாக நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் ஒன்று தான் உபகாரமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு காப்பாத்துமான கண்டிப்பாக காப்பாற்றும் காப்பாத்தி ஆகணும் ஆனால் தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயத்தான் கொடுக்குமே தவிர்த்து காலம் முழுவதும் அந்த நிவர்த்தி கொடுக்க முடியாது நிவர்த்தி அப்படிங்கிறது பரிகாரத்தால் மட்டும்தான் கிடைக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிபட எதனால் அதாவது தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதோ உங்களுடைய கரு உருவாகும் பொழுதோ கடவுளால் விதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விதி அதாவது அன்று எழுதியவன் அழிச்சு எழுத மாட்டான் அந்த விதியிலிருந்து நம்ம மாற முடியாது அந்த விதி விதியை ஜாதகம் அப்படிங்கிற பெயரில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம ஒரு வழிபாடு வச்சு அந்த விதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது ஆனால் அந்த விதியிலிருந்து தற்காத்து கொள்வதற்காகத்தான் வழிபாடு ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய கரு உருவாகக்கூடிய கால பிரசன்ன ஜோசியத்தை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாரணங்களை வந்து முறையான பரிகாரமாக பண்ணும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வெறுமனே ராசி கட்டம் மட்டும் இல்லாது ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சசியாசம் திரிசாம்ச நிலைகளை வந்து கண்டுணர்ந்து அதற்குண்டான பிரசனங்களை வந்து கணிச்சு வச்சு உங்களுடைய குலதெய்வ உத்தரவு கேட்டு பரிகார சாஸ்திரப்படி ஒரு சில பிரசன்னங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்து அதற்கான விஷயங்களை வந்து சரியாக செய்யும் பொழுது முறையான அதிர்ஷ்டம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லோருக்குமே வசதிகளோ அதற்கான வாய்ப்புகளோ இல்லாமல் வந்து வைங்களே பொதுவாகவே நவகிரக தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எளிய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய வீட்டில் நவதானியம் சொல்கிறோம் இல்லையா இந்த நவதானியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தனித்தனியாக வாங்கி இங்க ஒன்பது நவதானியம் தனித்தனியாக பரப்பி வச்சு அந்த ஒன்பது நவதானியத்துக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அதாவது பிள்ளையார் படம் இருக்கணும் எந்த இடத்துல நவதானியம் பரப்பி வைக்கிறீங்களோ எந்த அதாவது நவதானியம் பரப்புற இடத்துக்கு அடியில் வந்து நீங்கள் ஒரு தட்டு வைக்கலாம் பித்தளை தட்டு வைக்கலாம் அல்லது வந்து மா இலையை வைக்கலாம் அல்லது வெத்தலை வைக்கலாம் அல்லது வந்து அகல் விளக்கு ஏற்றுற அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தலாம் வெறும் தரையில் நவதானியம் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாக வந்து வாழை இலையோ அல்லது பித்தளை தட்டுகளை வந்து பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி ஒன்பது தட்டுகளில் ஒன்பது நவதானியத்தை பறிப்பு வச்சு அது மேலே ஒன்பது விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் படத்தை வச்சு ஒன்று பிள்ளையார் படம் வைக்கலாம் அல்லது நவக்கிரக நாயகியாக இருக்கக்கூடிய கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மன் படத்தை வைக்கலாம் அந்த மாதிரி படத்தை வச்சு இந்த மாதிரி விளக்கு ஏற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் பிரார்த்தனை வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நினச்சி அதுக்கப்புறம் நவக்கிரக ஸ்லோகம் சொல்லுவது நல்லது நவக்கிரக ஸ்லோகம் அப்படிங்கிறது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுள ரொன்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூஷித்தாலும் பாரி நீர் புத்திரர் உண்டாம் பாக்கியம் நல்குந்தானே இந்த ஸ்லோகத்தை வந்து ஏழு அதாவது ஒன்பது முறை சொல்லுவது நல்லது இந்த நவக்கிரக ஸ்லோகத்தை நவக்கிரக மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து அதற்கப்பறம் அந்த நவக்கிரக விளக்கு அந்த ஒன்பது விளக்கு இருக்கு இல்லையா நவதானியத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒன்பது விளக்கை வந்து மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம்பிக்கிறது மிக மிக அற்புதமாகந்துட்டு இருக்கும் இந்த நவக்கிரக மந்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன் அதாவது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுளர் ஒன்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரினிர் புத்திரர் உண்டாம் பாக்கியம் நல்கின்றானே இந்த ஸ்லோகத்தை வந்து ஒன்பது முறை உச்சரிக்கிறது நல்லது இதை விட வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது அனுதினம் சொல்லக்கூடிய தினசரி ராசி பலனாக இருந்தாலும் சரி அல்லது ராஜயோகம் யூடியூபில் வரக்கூடிய எண்கணித பலனாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக தகவலாக இருந்தாலும் சரி என்னுடைய நிகழ்ச்சி எந்த இடத்துல எந்த நாட்டில் எந்த வெளிநாட்டில ஆரம்பித்தாலும் சரி அதில் முத முதல்ல சொல்லக்கூடியது பிள்ளையாருடைய அந்த பிள்ளையாருடைய வந்து சுழி அப்படிங்க சம்பந்தப்பட்டதை விட அந்த பிள்ளையாருடைய சோஸ்திரம் சொல்லக்கூடிய வழக்கத்தை நம்ம வச்சிருக்கிறோம் பிள்ளையாருடைய சோஸ்திரத்துக்கு அப்புறம் நவக்கிரக சம்பந்தப்பட்ட சோஸ்திரமும் நம்ம நிகழ்ச்சியில் முதன் முதலாக சொல்லப்படுது அந்த நவக்கிரக சோஸ்திரத்தை நீங்கள் கேட்டாலோ உங்களுடைய வீட்டில் வந்து உறக்க உங்கள் காது கேட்குற மாதிரி வச்சிருந்தாலோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நற்பயன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆரம்பத்தில் நம்ம சொல்லக்கூடியது பிள்ளையாருடைய ஸ்லோகம் நம்ம சொல்கிறோம் அதாவது ஓம் துருஷாய் வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் அப்படிங்கிற பிள்ளையர் அதாவது ஓம் தத் பொருஷாய வித்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் அப்படிங்கிற பிள்ளையாருடைய மந்திரமும் சொல்லப்படுது அதே சமயத்தில் ஒரு மனுஷாளுக்கு வந்து நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த தெய்வம் நமக்கு எச்ச தெய்வமாக கூட நம்மளை ஆட்டு வைக்கக்கூடிய நவகிரகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நடுநிலையோடு உணர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நவகிரக சோத்திரமும் சொல்லப்படுது அதாவது ஆதித்ய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிய பேட்ச ராகவ கேதவ நமக அப்படிங்கிற மந்திரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லப்படுது எதற்காக அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல முடியுதோ இல்லையோ ஆனால் இந்த மந்திரத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வினைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் களையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லாதவங்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்